வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பேபிலோன் எபிசோட் 6 பத்தி டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல இறந்து போன ஆபீசர் இருக்க இடத்துக்கு நம்ம ஹீரோ போறாரு. அங்க இருக்கிற மத்த போது மக்களை விசாரிக்க பார்க்க போது இவர் கூட மத்தவங்க யாரு இருந்ததை அவங்க நோட் பண்ணவே இல்லை. என்னால் தான் அந்த ஆஃபீஸர் இறந்து போயிட்டான்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாக இருக்க ஷினோபு சொல்கிறாரு, நம்ம வேலையில் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கும், இருந்தாலும் நம்ம வேலை அல்டிமேட்டாக பார்த்தா ரொம்பவே சிம்பிள் தான். கெட்டவன் யாரோ அவனை நம்ம அரெஸ்ட் பண்ணணும். இட்ஸுக்கு கண்டிப்பாக கெட்டவன், ஸோ நம்ம அவனை அரெஸ்ட் பண்ண தான் போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு அவரோட ஒய்ஃப் கிட்டேருந்து கால் வருது. இப்போ ஸ்கூல் எல்லாம் லீவாக இருக்கனால அவரோட பையன் ஜூக்கு போகணுன்னு ஆசைப்பட்றான், பட் இவர் ரொம்பவே அதிகமான வேலையில் இங்கே மாட்டிக்கிட்டாரு. ஸோ இப்போதைக்கு இவரால் கண்டிப்பாக வீட்டுக்கு போகவே முடியாது. நீங்கள் ஒன்று அதை நினச்சிலாம் கவலைப்பட வேணாம், உங்களோட வேலையெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் எடுத்து சொன்னால் அவன் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான், நம்ம அடுத்த வருஷம் இல்லைனா அதுக்கு அடுத்த வருஷம் கூட போய்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அவரோட டீம் கிட்டே பேசுகிறாரு, நாளைக்கு சாயங்காலம் இன்டர்வியூ நடக்க போது, இப்போ வரைக்கும் நம்மளால் எந்த விதமான ஆதாரமும் கலெக்ட் பண்ண முடியல, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்ம கலெக்ட் பண்ண போகிறதும் இல்லை, அதனால் இந்த டீமை நான் கேன்சல் பண்ணுறேன். அடுத்த நாள் நம்ம ஹீரோ டிவி ஸ்டேஷனில் நொமாரி கிட்டே பேசுகிறாரு, கண்டிப்பாக உங்களால் இந்த டிபேட்டில் அவனை தோக்கடிக்க முடியுமான்னு கேட்க, பொலிட்டிக்கல் விஷயத்தை பற்றிலாம் நீ கவலைப்பட வேணாம், அவனை மடக்கி நான் ஒடுக்க தான் இங்கே நான் ரெடியாக வந்திருக்கேன். அந்த பையன் அரசியலில் ஒரு கத்துக்குட்டி, கண்டிப்பாக இந்த டிபேட்டில் நான் அவனை அசால்ட்டாக தோக்கடிச்சிருவேன். உங்களோட பிளான் ஒர்க் ஆகும் நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் அவங்ககிட்ட தோற்று போயிட்டா அவனை பிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் வேறு பிளான் பண்ணிட்டேன்னு ஹீரோ சொல்கிறாரு. நேற்று நடந்த டீம் மீட்டிங்கில் இட்ஸுக்கே நம்மளால் பிடிக்க முடியாதுன்னு அந்த ஆப்ரேஷனை அவர் கேன்சல் பண்ணிட்டாரு. உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஆனால் அவங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு, நாளைக்கு டிவி ஸ்டேஷனில் வச்சே நான் அவனை கிட்னாப் பண்ண போகிறேன்னு. இட்ஸுக்கு எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி தான் செஞ்சிட்ருக்கான். நம்ம என்ன தான் பண்ணாலும் சட்டத்தை யூஸ் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது, அதுலேருந்து அவன் தப்பிச்சு போயிட்டே இருக்கிறோம். அதனால தான் நான் அவனை வலுக்கட்டாயமாக கிட்னாப் பண்ண போகிறேன். நான் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு, இருந்தாலும் அவன் செஞ்சுட்டு இருக்க குற்றத்தை தடுக்கணும்னா இந்த விஷயத்தை நான் செய்யணும், அதுக்கான தண்டனையெல்லாம் ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன். இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்களை யாராவது இந்த கடத்தலில் நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போயே நான் அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்ல எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ ஷினோபு மட்டும் ஏஞ்சி நம்ம ஹீரோ பக்கம் வராரு, எப்படி இருந்தாலும் நீங்கள் அவனை கடத்த போகிறதா முடிவு பண்ணிட்டீங்க, நாங்கள் மட்டும் இப்போ உங்களை தடுக்காமல் விட்டோம்னா நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதாக போய்டும், ஒருவேளை நாங்கள் உங்களை விட்டால் கூட முன்னாடியே நாங்கள் உங்களை தடுத்து நிறுத்திருக்கலான்னு எப்படி பார்த்தாலும் எங்கள் மேலே பழி வரதான் போகுது. எப்படி பார்த்தாலும் நம்ம தப்பு பண்ண போகிறதா முடிவாயிடுச்சு, அதுக்கு எதுக்காக நீங்கள் மட்டும் தனியாக கஷ்டப்படணும், நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்ல இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த பாய்வுலே கடத்தலான முடிவு எடுத்துட்டாங்க. நியூஸில் டிபேட் ஸ்டார்ட் ஆக போது பப்ளிக்கிட்ட ஒப்பீனியன் கேட்க போது 88% இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க, 3% சேர்ந்தவங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, மீதி 9% சேர்ந்தவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. ஆல்சோ இந்த லா வந்ததுக்கப்புறமா சூசைட் பண்ணுறதோட ரேட்டு 2.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நாளைக்கு எலெக்ஷனில் நிற்க போகிற லீடர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இப்போ டிவி சேனலில் மக்களுக்கு முன்னாடி லைவாக டிபேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கவர் எக்கனாமியை பற்றி பேசுகிறாரு, வருஷம் வருஷம் நார்மலாக ஜப்பானில் 20,000 பேர்கிட்ட சூசைட் பண்ணியிருக்காங்க, அது எக்கனாமியை ரொம்பவே மோசமாக பாதிப்படைய வைக்கிது. இந்த நாட்டுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக காணாமல் போயிடுது, அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து அவங்க வாங்குற துணி மணி அண்ட் எக்ஸட்ரா. ஆல்ரெடி இதனால் நம்ம நாட்டுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது, இப்போ அந்த லாவை கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரேட்டு இன்னும் இன்க்ரீஸாக தான் இருக்குது, அதனால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு நஷ்டம் மட்டும்தான் ஏற்படும். ரெண்டாவதாக ஒருத்தவர் எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுகிறாரு, மக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதே அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கையால் தான் இப்போ சூசைட் மட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை ரொம்பவே கம்மியாயிடும். திடீர்னு நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே காணாம போயிட்டு அது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் இந்த சொசைட்டி, அதனால டோட்டலாக அழிஞ்சு போகிற ஒரு நிலைமை கூட ஏற்படலாம். மூணாவதாக ஒருத்தர் நம்ம இட்ஸுக்கியை பார்த்து கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு, அந்த 64 பேர் இறந்து போனதுக்கும் கண்டிப்பாக உனக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, நீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற அந்த நேரமாக பார்த்து கரெக்டாக அவங்க இறந்து போயிருக்காங்க, ஸோ நீ தான் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன்னு உன் மேலே ஒரு சந்தேகம் கூட இருக்குது. சூசைட் பண்ணிக்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றம், அந்த குற்றத்தை நீ நார்மலாக மாற்ற போகிறேன்னு சொன்னால் இதனால் நிறைய பேர் சாகுறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் நீ தான் காரணமாக இருப்பேன். கடைசியாக நம்மாரு சொல்கிறாரு, வருஷம் வருஷம் 20,000 பேர் அவங்களோட உயிரை எடுத்துக்க தயாராக இருக்காங்க, அவங்களுக்கு வேணால் இந்த சட்டம் கரெக்டாக இருக்கலாம், பட் அதே நேரத்தில் இந்த சட்டம் ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம், மரணம்னு ஒரு விஷயம் வரப்போது எல்லா மனுஷனும் அதை நினச்சி பதட்டப்படுவாங்க. நார்மலாக ஒருத்தவங்க இறந்து போகிறத நினச்சாலே பயப்படுவாங்க, கூட இருக்கிறவங்க இறந்து போனாலும் அதை நினச்சி கவலைப்படுவாங்க, சாவு ஒரு மோசமான விஷயந்தான், அப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்லக்கூடிய இவன் ஒரு எமோஷனே இல்லாதவனாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் இட்ஸுக்கு எல்லாருக்கும் அவனோட பதிலை சொல்கிறான், ஃபஸ்ட்டு எக்கனாமி வைஸாக இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொன்னீங்களே, இப்போ நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து அவங்க ஓடி போகணும் தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சட்டத்தை நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறமா வாழ்க்கையிலேருந்து அவங்க தப்பிச்சு ஓடக்கூடிய ஒரு வழியே இல்லாமல் இது ஒரு சாய்ஸாக அவங்களுக்கு மாறிடும். இது ஒரு சாய்ஸாக அவங்களுக்கு கிடைச்சனால இதை பற்றி அவங்க நல்லா யோசிப்பாங்க, ஸோ சூசைட் பண்ணிக்க வேணாம் அவங்க வாழ்கிறான்னு கூட முடிவு எடுக்கலாம். ரெண்டாவதாக எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இவன் ஆன்சர் சொல்கிறான், காலங்கள் மாற மாற இருக்கிற சட்டத்திட்டம் எல்லாமே தொடர்ந்து மாறிக்கிட்டு தான் இருக்கும்,
எக்ஸாம்பிள், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோசெக்சுவாலிட்டியை யாருமே ஏற்றுக்கல, அது அப்போ ஒரு குற்றமாக இருந்துச்சு. பட் இப்போ அது ரொம்பவே நார்மலாக எல்லா கண்ட்ரிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்குது, சட்டம் கூட அது ஏற்றுக்குது. அதே மாதிரி தான் 200 வருஷத்துக்கு முன்னாடி அடிமைத்தனம்லாம் ஒரு குற்றமே இல்லை. சொல்லப்போனால் நிறைய பேர் அடிமையை வாங்கி வித்துட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ அது ஒரு குற்றமாக மாறி இருக்கு. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டம் தர்மம்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சட்டமும் இப்போ நம்ம வருங்காலத்துக்காக கொண்டு வந்தாகணும். ரோமோட பழங்காலத்தில் சூசைடை அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. ஒரு வேலிடான ரீசன் கொடுத்தா அவங்களோட உயிர் எடுத்துக்கிறதுக்கு கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி வந்ததும் அந்த சட்டத்தை மாற்றிக்கிட்டாங்க. சூசைட் பண்ணுறது ஒரு பாவ செயல்னு அதில் சொன்னாங்க. அதே மாதிரி தான் லாவும் சூசைட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. கடைசியாக நீங்கள் சொன்ன விஷயம், மரணத்தை பற்றி பேசினாலே மக்கள் எல்லாருமே ரொம்ப பதட்டப்படுறாங்க. மரணம்னு வரப்போது அவங்களால சரியான முடிவை எடுக்க முடியாது. பட் இந்த சட்டத்தை நம்ம கொண்டு வந்துட்டு அவங்க கூட இருக்கிறவங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி அவங்களால டிஸ்கஸ் பண்ண முடியும். இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். நீ சொல்கிறபடியே பார்த்தா கூட உணர்ச்சி வசப்பட்டனால்தான் அவங்க இந்த முடிவுக்கு வராங்க. நார்மலாக ஒருத்தவங்க உணர்ச்சி வசப்பட போது அவங்களால சரியான முடிவு எடுக்க முடியாது. நம்ம இப்படியே பேசிட்டு போனால் இதுக்கு ஒரு தெளிவான முடிவு கடைசி வரைக்கும் கிடைக்காது. நம்ம இவ்வளோ நாளாக தியரிட்டிக்கலாக தான் பேசணும், ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை ரொம்பவே பெருசு. ஸோ ப்ராக்டிக்கலாக இதுக்குன்னு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்தாகணும். அதனால என்னோட சார்பாக ஒரு கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இன்டர்நெட்லாம் அழுது வீடியோ போட்டு பையனை அவர் நேரடியாக இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. இந்த பையனோட அப்பா சூசைட் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தாரு. அதை நினச்சி இவன் ரொம்பவே வருத்தப்பட்டு ஒரு வீடியோ போட்டால், அந்த வீடியோவை நீங்கள் ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த பையனோட அப்பாவை எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியல, ஆனால் இப்போ கூட அவரோட முடிவு அவர் ஒன்று மாற்றிக்கிற மாதிரி இல்லை. அவர் மட்டும் இறந்து போயிட்டா இந்த சொசைட்டியில் அவரோட பையன் ஒய்ஃப் எல்லாருமே தனியாக விட்டுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இவங்களை யார் பார்த்துக்கிறது? மற்றவங்களை பற்றி நினைக்காம இருக்கிறவங்க மனுஷனாகவே இருக்க முடியாது. ஸோ அதனால தான் நானும் இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இப்போலேருந்து எனக்கு பதில் இந்த எலெக்ஷனில் இந்த பையன் தான் நிற்க போகிறான். இந்த பையன் அவனோட அப்பாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். நானும் அதே மாதிரி தான் இந்த சட்டத்தை எதிர்த்து போராடி மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். எங்கள் ரெண்டு பேரோட எண்ணமும் ஒரே மாதிரி இருக்குது. சின்ன பையனால் எப்படி இவ்வளோ பெரிய பொறுப்பை செய்ய முடியும்? நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம். இந்த பையனுக்கு நான் சப்போர்ட்டாக இருந்து எல்லா விஷயத்தையுமே நான் செய்கிறேன். இந்த விஷயத்தை பற்றி மேயராக இருக்கிற எட்ஸுக்கி கிட்ட கேட்க, அவரும் இந்த பையன் தாராளமாக எலெக்ஷனில் நிற்கலான்னு சம்மதிக்கிறாரு. ஆல்ரெடி நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டேன், வயசெல்லாம் கணக்கே கிடையாது. ஆல்சோ மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்க நானும் தயாராக இருக்கேன். நான் பண்ணுறது கரெக்டாக நினைக்கிறவங்க எனக்கு ஓட் பண்ணுங்கள், அந்த பையன் பண்ண போகிறது தான் கரெக்டாக நினைக்கிறவங்க அவனுக்கு ஓட் பண்ணுங்கள். சொல்லப்போனால் எலெக்ஷன் நம்ம வைக்கிறதுக்கான காரணமே அதானே. ஆனால் எலெக்ஷனில் நிற்க போகிற இந்த பையனை பற்றி மக்கள் எல்லாருக்குமே தெரியணும்னா அவனோட முகத்தில் இருக்க மாஸ்கை ரிமூவ் பண்ணுறாரு. நான் தப்பான முடிவு எடுத்தேன்னு நான் இப்போ ஒத்துக்கிறேன். இந்த பையன் வேறு யாரும் இல்லை, என்னோட சொந்த பையன்தான். சாகணும்னு நினச்ச இந்த பையனோட அப்பா நான் தானே சொல்ல அப்படி எபிசோடுக்கு ஒரு எண்டு கார்டை போட்டாங்க. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.